Hi friends, happy Vinayagar chathurthi to all. In this video, Vinayagar chathurthi ku na enna prepare pannanrada or vlog mari eduthiruken. So idanoda first vlog, neenga idha paathittu ungala feedback enna nu solunga. Kandippa indha video ungalku romba pidikum nenikiren. Kandippa fulla paathittu like pannunga, share pannunga. Appra idharku yes samlicha subscribe pannanavanga, marakama subscribe pannikonga. இந்த வீடியோட எண்ட்ல வந்துட்டு கிவ்அவேயோட வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கிவ்அவேயோட வின்னர்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இப்போ நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுண்டல் வேக போடுறதுக்கு உப்பு ஆட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் வந்துட்டு சுண்டலை வேக வச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பாசிப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் பொங்கலுக்கு. பாசிப்பருப்போட இன்னொரு கப் அரிசி ஆட் பண்ணி ரெண்டையும் கலவி ஊற வச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடலான்ட்டு இட்லி ஊற்றி வச்சிட்டேன். நெக்ஸ்ட் இட்லி வேகிறதுக்காட்டி சட்னி அரைக்க போகிறேன். சட்னி அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரோசன் கோகனட்டுன்றதுனால கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு அடுப்பில் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிட் பண்ணாலும் நல்லாயிருக்கும், எல்லாம் வளவலன்னு இருக்கும். ஸோ லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு கோகனட் சட்னி வந்துட்டு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி கோகனட் சட்னியை ரெடி பண்ணிட்டேன். இட்லி ரெடி ஆயிடுச்சு. சட்னியை தாளிச்சுட்டு போய் டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டு திருப்பி மிச்ச வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம். டிஃபன் சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு சுண்டலை தாளிச்சு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. சுண்டலை எடுத்து வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்து ப்ரெஷர் குக்கரில் வந்துட்டு நம்ம ஊற வச்சு வந்துட்டு பொங்கலுக்கான அரிசியும் பருப்பையும் போட்டு வேக வச்சிடலாம். ஸோ பொங்கல் ரெடி ஆகிறதுக்காட்டும் தண்ணி கொதிக்க வச்சேன் கொல்கட்டை மாவு பசையிறதுக்கு. ஸோ இந்த மாவு வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். மாவு பிசைஞ்சாச்சு. அடுத்து வந்துட்டு ப்ரெஷர் குக்கரில் வந்து விசில் அடங்கிருச்சு. இப்போ நான் வந்து சக்கரை பாகு வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ வெள்ளைப்பாகு வந்து உள்ளே ஆட் பண்ணி பொங்கல் ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பொங்கலுக்கு வந்துட்டு நெய் ஆட் பண்ணி நம்ம முந்திரி திராட்சை தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான், பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் வடை போடுறதுக்கு சீரக மிளகு கொஞ்சம் வந்துட்டு ஒரு ஓட்டு ஓட்டி போட்டுட்டு அடுத்து வந்துட்டு உளுந்து அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். அதிலே கொஞ்சம் பெருங்காயத்தூள், அரிசி மாவு, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு வடை போட்டுக்கலான்ட்டேன். சின்ன ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி தாளிக்கிறது, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பிசைஞ்சு வச்ச மாவு போட்டு கார கொல்கட்டை ரெடி பண்ணி எடுத்து வச்சேன். கடைசியாக தேங்காயும் கொஞ்சம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். இல்லைனா பிடி கொல்கட்டை மாதிரி பிடிச்சி ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச வடை மாவு எடுத்துட்டு வடை போட்டு எடுத்து வச்சிட்டேன். ஃபைனலாக பூர்ண கொல்கட்டை போடுற மட்டும் ரெடி பண்ணணும். ஸோ பூர்ண கொல்கட்டைக்கு ஃபஸ்ட்டு பூர்ணம் ரெடி பண்ணேன். கொஞ்சமாக வந்து தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதில் நெய் ஆட் பண்ணி நல்லா வந்து நெய்யில் வந்துட்டு தேங்காய் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து வெள்ளைப்பாகு சைடில் காய்ச்சி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிவிட்டு பொட்டுக்கல்ல பவுடர் ஆட் பண்ணி இதை வந்து தேங்காய் பூர்ணத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம மெயில் மாவு ஆல்ரெடி ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ பூர்ணம் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு பூர்ணம் ஆரணத்துக்கப்புறம் கொல்கட்டை பிடிச்சிட்டா நெக்ஸ்ட் நம்ம சாமி கும்பிட வேண்டியது தான். அவ்வளோதான், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வாங்க இப்போ சாமி கும்பிடலாம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு மதியம் சாமி கும்பிட்றதுக்கு 2 மணி ஆயிடுச்சு.
பிள்ளையாரப்பா எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கோ. அப்புறம் இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்புறம் யூஸ் தமிழ் வச்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் என்ன விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சாமி கும்பிட்டு பொங்கல் வடை கொல்கட்டையெல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்து ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கோயிலோட ஃபோட்டோஸ் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். இது எங்கள் வீட்டுக்கிட்டே வந்து ஒரு 20 minutes டிரைவில் இருக்குது. இது வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் இங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ கிவ் அவேயோட வின்னர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லக்கி வின்னர் சங்கீதா முருகையன், கங்க்ராட்ஸ். Second, Renuka Renu, congrats. Third, Amu Samayal Aputips, congrats. Fourth, Badmarajan Kala, congrats. Last, Madras to Paris, congrats. இந்த அஞ்சு பேருக்கும் கங்க்ராட்ஸ். இந்த வாட்டி வந்துட்டு கிவ்அவேல செலக்ட் ஆகாதவங்க டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. இன்னும் நம்ம சேனலில் நிறைய கிவ்அவேஸ் இருக்குது. ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் ஆன் கமெண்டிங். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து லக்கி வினராக இருக்கலாம், அதனால டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. கோயிலுக்கு தான் நாங்கள் ஈவினிங் போகணும். இந்த கோயில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்டீரியர் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுனால நான் அவுட்டர் கவர் மட்டும்தான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ரொம்பவே சூப்பரான கோயில் இது. ரொம்பவே அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. கோயிலுக்குள்ள அப்படியே நம்ம இந்தியாவில இருக்க மாதிரி எல்லா சாமி சங்கதியுமே வச்சிருப்பாங்க. எல்லா சாமிக்குமே வந்துட்டு எல்லாமே பூஜை பண்ணி ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தின்றதுனால கோயிலுக்கு கீழே வந்துட்டு நிறைய வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அங்க ஒரு பிள்ளையார் சிலை எல்லாம் வச்சிருந்தாங்க, கீழே கோலம்லாம் போட்டிருந்தாங்க, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் இந்த வாட்டி கிவ்அவேல செலக்ட் ஆன அஞ்சு பேரும் உங்களோட மெயில் ஐடியை வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். என்னோட மெயில் ஐடி வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் உங்களோட மெயில் ஐடி எனக்கு வந்து சென்ட் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு 100 rupees வோட் அமேசான் கிஃப்ட் கார்டு வந்து உங்களை மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் கிவ்அவேன்றதுனால ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளோட ஃபேமிலி இன்னும் பெருசாக பெருசாக நம்மளோட கிவ்அவேவோடவும் பெருசாகும். ஸோ அதனால் கீப் சப்போர்ட்டிங். நம்மளோட ஃபேமிலி நல்லா பெருசாகிறதுக்கு எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை பாய்.